ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லேஸ் சிப்ஸ் மற்றும் பேக்கேஜ்டு ஃபுட் சாப்பிட்றதுனால என்னென்னவெல்லாம் பிரச்சனை வருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நார்மலாக ஈவினிங் டைமில் டிவி பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வழக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் லேஸ் சிப்ஸ் சாப்பிட்ருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்ருப்போம். ஏன்னா அது சின்னதாக அழகாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். லேஸ் சிப்ஸ் தான் இல்லை, பொட்டேட்டோ சிப்ஸ் அதிகமாக சாப்பிட்டாலே நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கம்மியாக பொட்டேட்டோ சிப்ஸை சாப்பிட்டாலே நம்ம பாடி ஹெல்த்தாக ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா பொட்டேட்டோ சிப்ஸில் கேலரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா? எவ்வளோனா, ஒரு 100 கிராம் பொட்டேட்டோ சிப்ஸ்லேயே 536 கேலரிஸ் இருக்காம். இதை கம்மியாக சாப்பிட்டாலே அதிகமாக வெயிட் கெயின் ஆகுமாம். இதை அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம பாடிக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுமாம். அமெரிக்காவை சேர்ந்த ஹெர்மன் லே என்பவர் தான் லேஸ் சிப்ஸின் ஃபார்முலாவை கண்டுபிடித்தார். அவர் சிப்ஸ்களை பாக்கெட்டில் போட்டு தன் காரில் கொண்டு போய் சுற்று வட்டாரத்தில் உள்ள கடைக்காரர்களுக்கு விற்பனை செய்ய ஆரம்பித்தார். வியாபாரம் சூடு பிடித்தது. அது பிரபலமாகி அமெரிக்காவின் முதல் வெற்றிகரமான உருளைக்கிழங்கு சிப்ஸ் கம்பெனியாக 1932 லேஸ் உருவானது. இப்போது அமெரிக்காவில் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 14 நேஷனல் பொட்டேட்டோ சிப்ஸ் டேவாக கொண்டாடப்படுகிறது. இன்று உலகெங்கும் கொடி கட்டி பறக்கிறது சிப்ஸ் வியாபாரம். கலர்கள் சேர்க்கப்பட்டு பல பிராண்டுகளாக லாபம் கொழிக்கும் தொழிலாக பறந்து விரிந்திருக்கிறது. விதவிதமான சுவைகள், ஒரு நாளைக்கு ஒன்று என குழந்தைகளை கவர்ந்தொழுக்கும் சிப்ஸுக்கான விளம்பரங்கள். இதன் மொறுமொறு சுவைக்கு ஈடில்லைதான், ஆனால் இது உடல் நலத்திற்கு முற்றிலும் கேடானது. கடைகளில் விற்கப்படும் ஒரு சிறிய 5 ரூபாய் சிப்ஸ் பாக்கெட்டில் 150 கேலரிகள் உள்ளன. 10 கிராம் கொழுப்பு, 170 மில்லிகிராம் சோடியம் உப்பு, 350 மில்லிகிராம் பொட்டாசியம், 15 கிராம் கார்போஹைட்ரேட், 3 கிராம் சர்க்கரை, 2 கிராம் நார்சத்து உள்ளது. வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை சிப்ஸை குறைந்த அளவில் சாப்பிடுவது தவறில்லை. இது நாவறட்சியை ஏற்படுத்தும் என்பதால் இதை சாப்பிடும்போது அதிகமாக தண்ணீர் குடிப்பது அவசியம். சாதாரண மளிகை கடையிலேயே எளிதாக கிடைக்கக்கூடியது சிப்ஸ். விலையும் அதிகம் இல்லை, ஆனால் நம் உடம்புக்கு ஆரோக்கியமானது இல்லை என்பதே உண்மை. அடிக்கடி அல்லது தினமும் சிப்ஸ் சாப்பிடுவது உடல் நலத்தை பாதிக்கும். இதில் இருக்கும் அதிக கேலோரி கொழுப்பு உடல் எடையை அதிகரித்து ஒபிசிட்டிக்கு வழிவகுக்கும். இன்றைய நவீன காலகட்டத்தில் அனைவரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் ஸ்நாக்ஸ்களில் உருளைக்கிழங்கு சிப்ஸும் ஒன்றாகும். இந்த மாதிரி அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படும் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆரோக்கியமானதா? உருளைக்கிழங்கு சிப்ஸில் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் ஊட்டச்சத்துக்கள் என எதுவும் இல்லை. அதிக அளவிலான சோடியம், பாம் ஆயில், ரிஃபைன்டு சுகர், இன்னும் உடம்புக்கு கேடு விளைவிக்கிற பல மூலப்பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. வெயிட் கெயின் ஆகுறது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி, ஸ்ட்ரோக், கேன்சர் போன்ற பல வியாதிகள் வரத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த சிப்ஸை தொடர்ந்து சாப்பிடுபவர்கள் ஹை பிளட் ப்ரெஷர் மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற ஏகப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். உலகளவில் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸின் சுவைக்கு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றனர். ஆனால் உண்மையில் இது அவர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. அது மட்டும் இல்லாமல் உயர் சோடியம் உப்பு சத்தால் உடல் பருமன், தூங்குவதில் சிரமம், வறண்ட சருமம் மற்றும் சிறுநீரக நோய் போன்ற பல பாதிப்புகளும் ஏற்படுகிறது. எனவே பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடுவது உங்களுக்கு பலவித நோய் அபாயத்திற்கு வழிவகுக்கும். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை சாப்பிடும்போது நீங்கள் நான்வெஜ் இறைச்சி சாப்பிடும்போது எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் ஆகுமோ அதை விட அதிகமான கேலரிஸ் பேர்ன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக ஒரே ஒரு சிப்ஸை மட்டும் பர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு சிப்ஸ் பர்ன் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 40 செகண்ட்ஸ் மேலே டைம் எடுக்குது. இப்படி இந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும், அதனுடைய நிறம், சுவை, மனம் எல்லாமே மாறாமல் இருக்கிறதுக்கும் பல வகையான செயற்கை உப்புகளும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்த்திருப்பாங்க. இப்படி செயற்கையாக சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எளிதாக நம்ம உடம்பால் ஜீர்ணிக்க முடியாது. தினசரி ரெகுலராக டே டு டே லைஃப்பில் இந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் டாக்ஸின்ஸ்னு சொல்லப்படுற நச்சுத்தன்மை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் சிப்ஸ் மட்டும் இல்லாமல் பிஸ்கெட்ஸ், பிரெட், பேக்கடு ஃப்ரூட் ஜூசஸ், பேக்கடு கேக்ஸ், ஜாம், சாஸ், கெச்சப், இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ்னு சொல்லப்படுற நூடுல்ஸ்,
பாஸ்தாஸ் இதெல்லாம் ஏற்கனவே 75% சமைக்கப்பட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் பேக் பண்ணி விற்கப்படுது. அதுலேயும் நூடுல்ஸ் எல்லாம் சமைக்கவே தேவையில்லை, 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி இன்னும் நிறைய ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் வந்து மார்க்கெட்லயும் கடைகள்லயும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுலயும் முக்கியமா சாக்லேட்ஸ் பல கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணி குழந்தைகளை கவரும் வண்ணம் கடைகள்லயும் ஷோரூம்கள்லயும் விளம்பரம் செய்யப்படுது. முக்கியமா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பிரெட் வாங்குறீங்க அப்படின்னா லோக்கல்ல இருக்க பேக்கரிஸ்ல போய் வாங்குங்க. நீங்க வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு பிரெட்ஸோ இல்ல பிராண்டட் பிரெட்ஸோ வாங்கும் போது அதுல எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா மோர் தென் 10 டேஸ் இருக்கும். அது கெடாமல் இருக்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, அது உடம்புக்கு நல்லது இல்ல. முக்கியமா சிட்டி சைட்ல இருக்கிற 100%ல 84% மக்கள் இந்த பேக்கேஜ்டு ஃபுட்ஸை ஃபுட் ஆகவோ அல்லது ஸ்நாக்ஸ் ஆகவோ கன்சியூம் பண்றாங்கன்னு ஒரு ரிசர்ச்ல சொல்லப்படுது. முடிந்த அளவுக்கு இந்த பேக் செய்யப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் தவிர்க்க முயற்சி செய்யுங்க. இந்த ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை உங்களுக்கு பிடித்தவர்கள் யாருன்னா பேக்கடு ஃபுட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு எளிய வழிவகுக்கும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கள். ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். உணவை மருந்தாக உட்கொள்ளவில்லை என்றால் மருந்தே உணவாகிவிடும் அவலம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.